இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். The book of Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். You will keep in perfect peace him whose mind is steadfast because he trusts in you. இன்று எல்லோருடைய மனதும் ஏதோ ஒன்றை உறுதியாய் பற்றி கொண்டுள்ளது. Today everyone's thoughts are fixed on something. யாரையோ நம்பிக்கொண்டிருக்கிறது. They are dependent on someone. இன்று அநேகர் நான் பலவீனன், நான் ஒன்றுமில்லாதவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதில் உறுதியாய் இருக்கிறார்கள். Hey, many people are steadfast and they say that. ஆனால் சங்கீதக்காரன், தேவனையே நம்பி இருக்கிற மனதை உடையவனை, தேவனையே நம்பி இருக்கிறவனை தேவன் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று சொல்கிறான். But here the psalmist says that the Lord will keep in perfect peace those who trust in him and those whose thoughts are fixed on him. சமாதானம் என்ற வார்த்தை ஷலோம் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது. The word peace comes from the Hebrew word shalom. ஷலோம் என்றால் ஒன்றும் குறைந்து போகவில்லை, ஒன்று உடைந்து போகவில்லை என்ற அர்த்தம். The meaning of shalom is nothing broken and nothing missing. எல்லாவற்றிலும் நிறைவு, அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், கைகளின் பிரயாசம். That means there is a fullness in everything, body, soul and spirit, in the work of the hands and in the family life. வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் ஆசீர்வாதமான நிலை. There is a blessing in every area of life. அதைத்தான் சமாதானம் என்று அழைக்கிறோம். And that is called peace. சமாதானம் என்றால் வாழ்வின் அனைத்து பகுதியிலும் ஆசீர்வாதம். To have peace is a blessing in every area. ஒரு நல்வாழ்வு ஏற்படுவது என்று அர்த்தம். It means to have a good life. அந்த சமாதானம் எப்படி வருகிறது என்றால், If you ask how do we receive this peace? ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதினால். It is because we have a mind that is steadfast upon the Lord. அவரையே நம்பி இருக்கிறபடியால் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. It comes by trusting in the Lord. தாவது அவனுடைய மனம் தேவனை விட்டு விலகவில்லை. That means his mind has not departed from the Lord. அவருடைய வார்த்தையை விட்டு விலகவில்லை என்று அர்த்தமாகிறது. It means his word has not departed from his heart. சமாதானம் தற்செயலாய் வருவது அல்ல. Peace does not come accidentally. சமாதானம் தானாய் வருவதும் அல்ல. It does not come by itself. சமாதானம் நம்முடைய வாழ்வில் வருவதற்கு ஒரு வழி உண்டு என்று வேதம் போதிக்கிறது. But the Bible teaches us that there is a way for peace to enter. இன்று சமாதானம் இல்லாதவர்கள் அந்த வழியை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். People who do not have peace do not know the way to receive peace. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read from the book of Isaiah chapter 59 verse 8, சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கிக் கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். The way of peace they do not know, there is no justice in their paths. They have turned them into crooked roads. No one who walks in them will know peace. சமாதானத்தின் வழி என்பது தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொண்ட மனதை உடையது. Those who hold on to the word of God find the way of peace. தேவனுடைய வார்த்தையே நம்பி இருப்பது. It is to trust only in the word of God. தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொண்ட மனதை எப்படி உருவாக்குவது என்றால், If you ask how to have a mind that is steadfast upon the Lord. 2 கொரிந்தியர் 10:5. In 2 Corinthians chapter 10 verse 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாய் இருக்கிறோம். We demolish arguments and every pretension that sets itself up against the knowledge of God and we take captive every thought to make it obedient to Christ. மனம் தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொள்ளாதபடிக்கு. For our minds not to hold on to God. பலவிதமான தவறான எண்ணங்கள் நம்முடைய மனதை திசை திருப்ப செய்து கொண்டிருக்கிறது. Many unwanted thoughts try to distract us. ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் மனதை தினமும் ஆக்கிரமிக்க வருகிறதாம். Thousands of thoughts come to inhabit our minds. நாம் அந்த எண்ணங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து
We have to analyze those thoughts. தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற எண்ணங்களா அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்களா என்று ஆராய்ந்து. These words are favorable or unfavorable with the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும். We have to demolish every thought that is against the word of God. அவைகளை தகர்த்து எறிய வேண்டும். We have to disengage it. தேவனுக்கு ஏற்ற எண்ணங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். We should only have the thoughts of God. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவளாய் இருக்க வேண்டும். We should take captive every thought to make it obedient to Christ. இதுதான் தேவனை உறுதியா பற்றிக்கொண்ட மனம். This is a mind that is steadfast in God. இவன்தான் தேவனையே நம்பி இருக்கிறவன். These are the people who trust in God. பிலிப்பியர் 4:8 வாசிப்போம் என்றால். If you read Philippians chapter 4 verse 8. கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ நீதி உள்ளவைகளோ கற்புள்ளவைகளோ அன்புள்ளவைகளோ நற்கிருத்தி உள்ளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Finally brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. Here the Bible tells us to think about such things. எவைகளை என்றால் நல்லவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? We should only think what is good. தேவனுக்கு ஏற்ற அவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது, when we think in accordance with God, தேவனுக்கு ஏற்ற எண்ணங்களால் நம்முடைய மனம் நிரப்பப்பட்டிருக்கும்போது, when our hearts are filled with the thoughts of God, நம்முடைய மனம் வசனத்தில் உறுதியாய் இருக்கும்போது, when our minds are steadfast in the word, தேவனையே நாம் நம்பியிருக்கும்போது, when we trust in the Lord, பூரண சமாதான தானத்தோடு நம்மை காத்துக்கொள்கிறார். The Lord will keep us in perfect peace. நம் வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாய் மாறுகிறது. Our lives will be blessed. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். We come to you through your son Jesus Christ. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளக்கூடிய மனதை குறித்த சத்தியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the truth that says that our minds are steadfast in you. எங்களுடைய எண்ணங்களையும் எங்களுடைய மனதையும் உம்முடைய வார்த்தையினால் நிரப்புகிறோம். We fill our minds and our thoughts with your word. உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம். We depend on your word. பூரண சமாதானத்தோடு எங்களை காத்துக்கொள். Keep us in perfect peace. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்ய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.